இல்லன்னா கவுண்டமணி எல்லைய வித்துக்கிட்டு இருக்க செந்தில் அங்கிட்டு கலவாண்ட மாதிரி இப்ப கொள்கையை கலவாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ப்ரோ, இது வேற ஆட்டம் ப்ரோ, இது வேற ஆட்டம் ப்ரோ, டியூட் வேற ஆட்டம் டியூட். இது நீங்க சாதாரண ஆளுகிட்ட நீ நான் இந்த அல்லு சில்லு இதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கணும். இதே நாளில் நம்ம பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் கேரள பிறவி என்று அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கொடியேற்ற அவர்கள் மொழிவழியாக பிரிந்த நாள் கொண்டாடப்படுகிறது. அங்கே இரண்டு யானைகள், ஒரு பச்சை கொடி. பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் கன்னட ராஜ்யோத்சவா அப்படின்னு அண்ணன் அன்புத்தரசன் சொன்னது போல மஞ்சள் சகப்பு கொடியை அந்த மாநிலத்தினுடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் ஏற்ற அங்கே அதிகாரப்பூர்வமாக கன்னட நாள், கன்னட ராஜ்யோத்சவா கொண்டாடப்படுகிறது. பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவில் அங்குடைய மாநில முதலமைச்சர் மரியாதைக்கும் மாண்புக்கும் உரியவர்கள் கொடியேற்ற ஆந்திர அவதர்ண தினமும் அப்படின்னு கொண்டாடப்படுது. ஆந்திர அவதர்ண தினமும் கொண்டாடப்படுது, ராஜ்யோத்சவா கொண்டாடப்படுது, கேரள பிறவி கொண்டாடப்படுது. ஏன்னா அந்த மாநிலங்களை அவ்வளவுதான், தட்ஸ் ஆல் மை லார்ட். அந்த மண்ணையும் மக்களையும் உயிராக நேசிக்கக்கூடிய மாநில முதலமைச்சர்கள் ஆண்டு கொண்டிருக்காங்க. நீ வேற தப்பா புரிஞ்சுக்காத, ஒரு தக்களில போட்ட மாதிரி போட்டு விட்டு போயிருவேன். இங்க இல்ல, இங்க வரணும் என்பதற்காகத்தான் இந்த தமிழ்நாடு நாள் பொதுக்கூட்டம். இது கூடி களைவதற்கல்ல, மாப்போசியும் நேசல் நிவனியும் கொண்டாடுவதற்கல்ல, அவர்கள் தூக்கி சுமந்த கனவை கொண்டு தமிழ்நாடு கோட்டையில இந்த கொடியை ஏற்றுகிற உறுதிமொழியை ஏற்கிற நாளாக இந்த நாள் மாற வேண்டும். இல்லன்னா கவுண்டமணி எல்லைய வித்துக்கிட்டு இருக்க செந்தில் அங்கிட்டு கலவாண்ட மாதிரி இப்ப கொள்கையை கலவாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நாம் இந்திய அரசியல்ல கொள்கை தலைவர்களே முதலமைச்சரா மாறினது கிடையாது. பெரியார் முதலமைச்சராக அவர் ஒரு கொள்கையை உருவாக்கினாரு, அதை அண்ணாதுரை பின்பற்றினாரு, அதை கருணாநிதி பின்பற்றினாரு, அதை ஸ்டாலின் பின்பற்றதா சொல்றாரு, அதை உதயநிதி பின்பற்ற போவதா சொல்றாங்க. ஆனால் கொள்கையை வடிவமைத்த தலைவனே நமக்கு முதலமைச்சராக வருகிற வாய்ப்பு ஒரே ஒரு மாநிலத்துக்கு மட்டும்தான் இருக்குது, அது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இருக்கிறது. நீண்ட காலமாக தமிழ்நாடு நாள் கொண்டாடப்படல. எப்ப கொண்டாடப்பட்டுச்சு, எப்ப கொண்டாடப்பட்டுச்சு? சீமான் என்கிற ஒரு தலைவன் வந்த பிறகுதான் தமிழ்நாடு நாள் நவம்பர் 1 என்று கொண்டாடப்பட்டது. இங்க எந்த கட்சியினுடைய எந்த தலைவனுடைய இறப்புக்கு சென்றாலும், யாருடைய நினைவு நாளுக்கு சென்றாலும், யாருடைய வீரவணக்க நாளுக்கு சென்றாலும், அது முத்துராமலிங்க தேவரோ, காமராஜரோ, கக்கனோ, ஜீவானந்தமோ, மொழிப்போர்த்தி ஆகியோ, அங்க பாவாட மாதிரி கருப்பு சிவப்பு, கருப்பு சிவப்பு வெள்ள அந்த கொடிதான் பறக்கும். ஆனா எங்க கோட்டையில எவங்கொடி பறந்தாலும் அங்க எங்க கொடிதான்டா பெருசா பறக்கும் என்று தமிழ்நாட்டு கொடியை தடையை மீறி அனுமதி வாங்கிலாம் கிடையாது. நேரம் ஏட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய், ஐயா நாங்க தமிழ்நாடு கொடி ஏத்த போறோம், அனுமதியில நீ அனுமதி கொடுத்தா குடு கொடுக்கலாம் போ, கொடுத்தா உனக்கு நல்லது கொடுக்கல எங்களுக்கு நல்லது மாதிரி தடையை உடைக்கிற தண்ணீர் தான் பெருவெள்ளமாக மாறுகிறது. அப்படி தடையை உடைத்து உடைத்து இன்னைக்கு தமிழ்நாடு நாடு இந்தியா முழுக்க நாம் தமிழகச்சுரிய ஐடி விங் ட்ரெண்டிங் பண்ணி கொண்டிருக்கிறது. யார் இவர்கள்? தமிழ்நாடு நாளை கொண்டாடுகிற கூட்டம் யார் இவர்கள்? இவர்கள் ராஜராஜ சோழன் வழிவந்தவர்கள், இவர்கள் கரிகால சோழன் வழிவந்தவர்கள், இவர்கள் பாண்டிய நெடுஞ்செழியன் வழிவந்தவர்கள், இவர்கள் சேரப்பாட்டன் வழிவந்தவர்கள், இவர்கள் பாவூசி வழிவந்தவர்கள், மாசல் நேசம் வழிவந்தவர்கள், இவர்கள் மாப்போசின் வழிவந்தவர்கள், தமிழ் தேசியத்தின் பிள்ளைகள், பிரபாகருடைய பிள்ளைகள், சீமானின் தம்பிகள் என்று இந்தியா பார்க்கிறது. இன்னைக்கு நாம தொடங்கணும், இன்னைக்கு பல பேர் தொடர்றாங்க, பல பேர் வாழ்த்துக்களை சொல்றாங்க, அது நமக்கு மகிழ்ச்சி. அது எல்லாம் நாம் தமிழ் கட்சி என்கிற தமிழ் தேசியத்தினுடைய அந்த இயக்கத்திற்கு கட்சி கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. சரி, தமிழ்நாடு நாளை கொண்டாடுறோம், மொழிப்போர்த்தியாக கொண்டாடுறோம், அதோட முடிஞ்சு போச்சா? தமிழ்நாடு உண்மையில இன்னைக்கு வந்து தமிழ்நாடா இருக்கா? அண்ணன் சொல்லுவாங்க, ஏ பிள்ளை பிறந்த நாள் தான் கொண்டாடணும், பேர் வச்ச நாளை கொண்டாடுறான்னு. எனக்கு கல்யாணம் முடிஞ்சது ஆகஸ்ட் 20, நான் ஒரு வாரம் கழிச்சு தான் வந்து போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணேன். கல்யாண நாளை கொண்டாடுறதா, ரிஜிஸ்டர் மேஜ் பண்றதை கொண்டாடுறதா? இவன் என்ன பண்ணா, நீ பதிவு திருமணம் பண்ண நாள தான் கொண்டாடணுங்கிறான், நீ ஜூலை 18 தான் கொண்டாடுவோம். குழந்தைங்க அழுமில்ல, ஏன்னா எல்லாத்துலயும் பிராண்டு, அண்ணாங்கிற பிராண்டு, கலைஞருங்கிற பிராண்டு வரணும். எது பண்ணாலும் இந்த பிராண்ட், அந்த பிராண்ட உடைக்கத்தாண்டா பிரபாகரன் என்ற பிராண்டு.
ப்ரோ இது வேற ஆட்டம் ப்ரோ, இது வேற ஆட்டம் ப்ரோ, டியூட் வேற ஆட்டம் டியூட். இது நீ சாதாரண ஆளுகிட்ட நீ இந்த இந்த அல்லு சில்லு இதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கணும். 2026 இருக்கு எங்க ஆட்டம். நான் சீமானந்தன் கூட 2010 இருந்து பயணிக்கிறேன், அண்ணனை பல வடிவங்கள்ல பாத்திருக்கேன், ஆனா சமீபத்துல பாக்குற செந்தமிழன் சீமான் வேற ஆளு. நம்ம அண்ணன் கிடையாது, சத்தியமா சொல்றேன், நம்ம அண்ணன் கிடையாது. எந்த காம்பிரமைஸும் கிடையாது கொள்கையில, கோட்பாட்டுல, தத்துவத்துல, லட்சியத்துல எந்த காம்பிரமைஸும் கிடையாது. அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தெரியுமில்ல, நம்ம சொந்தக்காரன் ஒருத்தன் ஒரு ஒரு குவாரி வைக்கிறான், நம்ம சொந்தக்காரன், அவன் அண்ணன் மேல உயிரா உள்ளவன், ஆனா அவன் வந்து கேக்குறான், அண்ணனை ஒரு தடவை பாக்கணும், அந்த குவாரிய மூட சொல்ல நான் பாக்கிறேன், இதுதான்டா எங்க அண்ணன். இப்படி ஒரு தலைவனை காட்டு பாப்போம், தலைவனை காட்டு. பசுமண்ணுக்குள்ள வரக்கூடாதுன்னா வருவேன், முடிஞ்சா தடுத்து போடுறா, ஏன்னா அவன் எங்க தாத்தா போய் நின்னாரு. அப்படி ஒரு தலைவன் நமக்கு கிடைச்சிருக்கான், அந்த தலைவனை இனி பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்ப்போம். நம்முடைய வேலை இந்த 1.5 வருஷத்துல மூச்சை பேச்சாக மாற்றி, நம் வேர்வைய ரத்தமாக, ரத்தத்தை வேர்வையாக மாற்றி, தமிழ்நாட்டு நாள் நாம் இருக்கிற உறுதிமொழி 2026 செந்தமிழன் சீமான் என்கிற அந்த தலைவன் கோட்டைக்குள்ள போகணும், கோடி ஏற்றணும். நன்றி வணக்கம். நாம் தமிழர் சிறப்புரையாற்ற வந்திருக்கிற தமிழ்நாட்டினுடைய வருங்கால முதலமைச்சர் என்னுயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். 1956 மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டிற்கென்று இந்த நிலப்பரப்புகள் எல்லாம் தமிழ்நாட்டிற்கென்று வரையறை செய்யப்பட்டது. அதுபோல கர்நாடகா, ஆந்திரா, கேரளா என்று 4 மாநிலங்களுக்கும் வரையறை செய்யப்பட்டது. ஆனால் ஆந்திரா தற்போது அதற்குள்ளேயே சண்டையிட்டு 2 நிலங்களாக பிரிந்து கொண்டார்கள். ஆந்திரா தெலுங்கானா என்று 2 நிலங்களாக பிரிந்து கொண்டார்கள். ஆனால் 1956 இருந்து ஆந்திராக்காரர்களும் கன்னடர்களும் மலையாளிகளும் இந்த நிகழ்வை பெரு விழாவாக, அரசு விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு ஒரு கெடு வாய்ப்பாக திராவிடர்களின் கையில் நாடு சிக்கியதால் நாம் இன்று தமிழ்நாடு நாளை கொண்டாடுவதற்கு கூட பெரும் தடைகளை சந்திக்க வேண்டியுள்ளது. 2019 இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த ஒரு பச்சை தமிழர் இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்திலே ஒரு அரசாணையை பிறப்பிக்கிறார். அரசாணையை பிறப்பித்து கவர்னர் அவர்களிடம் கொண்டு போய் சேர்த்து தனக்கு அரசாணையை உறுதி செய்கிறார். உறுதி செஞ்சதற்கு பிறகாக தமிழ்நாடு நாள் தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டதா என்றால் கொண்டாடப்படல. 2019-20 என்று 2 ஆண்டுகள் உங்களுக்கு தெரியும், கொரோனாவில் யாரும் வெளியிலேயே வர முடியாத அளவிற்கு நெருக்கடி இருந்தது. நாம் தமிழர் கட்சியும் கொண்டாட முடியல. ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகாக நாம் தமிழர் கட்சி சேலத்திலே ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை போடுவதற்கு முயற்சி செய்தது, ஆனால் தடை இருந்தது. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் அரசு தடை விதித்தது. ஒரு மண்டபத்திற்குள் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் இதே தமிழ்நாட்டு கொடியை ஏற்றி வைத்து அங்கே பெரும் கூட்டத்தை 2021 நடத்தினார்.